ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ராசி பலன் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு, அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரமும் மேஷராசியில் வரும். நிறைய நேயர்கள் வந்து ஏன் நட்சத்திர வைஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தடவை அந்த குறையை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்க போகுது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளி. இந்த 2 நாட்களும் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். மாணவர்களுக்குமே இந்த வாரம் வந்து ரொம்ப திருப்திகரமான வாரமாக இருக்குது. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரம் வந்து புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவுக்கு சென்று துளசி அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ராமர் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை பண்ணலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்தால் இந்த வாரம் நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீர்களோ பண வரவு நினைத்தபடி கிடைக்கும். அதே போல அரசாங்கத்திடமிருந்து உதவி எதிர்பார்த்தவர்களுக்கு வாரத்தின் இறுதியில் அது கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க மற்றும் தானியம் தாவரம் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி அரிசி, பருப்பு, உளுந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, மேஷராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்குது இந்த வாரத்தில். அதனால் மேஷராசியில் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் இந்த வாரம் வந்து ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க மற்றும் விவசாயிகளுக்கு இந்த வாரம் வந்து மேஷராசியில் ரொம்ப அமோகமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் மாதம் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையில் எந்த விதமான ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்காதீங்க. 1 தேதி நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே, அதாவது திங்கட்கிழமையிலிருந்தே ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். ஸோ இந்த வாரம் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு வாரமாக ரிஷபராசிக்கு இருக்க போகுது. இதில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மற்றும் சனி. அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப அனுகூலமாக இருப்பது புதன்கிழமை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பது வெள்ளிக்கிழமை. ஸோ இவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன? கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு சென்று அரளி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான வாரமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து புதன்கிழமை அன்று கிருஷ்ணருக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வாரம் ரொம்ப ஒரு சந்தோஷமான வாரமாக மட்டுமல்லாமல் ரொம்ப ஒரு மனதுக்கு நிறைவானவும் திருப்திகரமான வாரமாகவும் இருக்க போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமை அன்று நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்தால் இந்த வாரம் முழுவதுமே காரிய தடங்கல்கள் இல்லாமல், ஏன்னா இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு ஹெக்டிக் வீக் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப பிஸியான ஒரு வாரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே வந்து ரொம்பவும் இந்த வாரத்தை அனுபவித்து சந்தோஷமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகிறது. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாள் பிப்ரவரி 29 சனிக்கிழமை. ஸோ ரிஷபராசி நேயர்கள் எந்தவித முக்கியமான முடிவோ அல்லது போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக பேசுறது,
பிப்ரவரி மாதம் 29 சனிக்கிழமையை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சென்று வில்வர்ச்சனை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெக்டிக் வீக். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பிஸியான வாரம், ஹெக்டிக்கான வாரம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண பாக்கி வசூலாகும். நீங்கள் வந்து இந்த வாரம் யாருக்கும் பணம் கொடுப்பதை வந்து தவிர்க்க வேண்டும். அரசாங்கத்திடமிருந்து பேங்க்கில் ஏதாவது லோன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த வாரம் வந்து கிரெடிட் கார்டு லோன்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது பைசா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த லோனை வந்து என்றைக்கு நீங்கள் யாருக்காவது கடன் நீங்கள் கொடுக்கணும், வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் திருப்பி கொடுங்க, உங்களுடைய கடன் வந்து சீக்கிரம் அடையும். ஸோ இந்த வாரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை சென்று வணங்குவது ரொம்ப விசேஷம். ஸோ பைரவருக்கு வந்து அரளிப்பூ மாலை வாங்கி கொடுத்து அவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. காலை அல்லது மாலை எப்போ வேணாலும் செய்யலாம். அதே போல் தீபம் ஏற்றி வழிபட்டால் செவ்வாய்க்கிழமை அன்று கடன்கள் சீக்கிரமே உங்களுக்கு தீர்ந்துவிடும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இந்த வாரத்தின் நடுவில், அதாவது புதன் அல்லது வியாழனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டியிருந்த நபரை சந்திப்பீங்க, அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக யாராவது ஒருத்தர் அறிமுகமாகி அவங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை இந்த வாரத்தில் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை சென்று வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டால் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு கொண்டக்கடலை தானம் செய்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. யாருக்காவது மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் தானம் பண்ணுங்கள். யாருக்கும் பண்ண முடியலன்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய வாரமாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனை வரக்கூடிய ஒரு வாரமாகவும் அமையப் போகிறது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகிறதோ, உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் உறவினர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்ததுனால் அந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் மற்றும் வியாழன். வியாழக்கிழமை அன்று குரு பகவானை சென்று தரிசனம் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாரமாக அமையப்போகிறது. அடுத்தது கடகராசி நேயர்கள். கடகராசி நேயர்களுக்கு வந்து பூசம் வாரத்தினுடைய ஆரம்பம், அதாவது திங்கக்கிழமை அன்று வந்து கடகராசி நேயர்களுக்கு பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அதனால் இந்த பூசம் மற்றும் ஆயில்யம் கடகராசியில் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானை சாயந்தரம், அதாவது மாலை 6 மணிக்கு மேல் சந்திரன் வந்த பிறகு சந்திர தரிசனம் செய்யுங்க. சந்திர தரிசனம் செஞ்சுட்டு சிவபெருமானுக்கு போயிட்டு வில்வார்ச்சனை பண்ணுங்கள். இப்போ சந்திராஷ்டமம் திங்கக்கிழமையாக இருப்பதனால் பச்சரிசி அன்று தானம் பண்ணுவது நல்லது பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்தது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வியாழக்கிழமை எப்பொழுதும் போல நம்ம மிதுனத்துக்கு சொன்னது போல தான், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை சென்று வணங்கி மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானம் செய்யலாம். இந்த வாரம் கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் வந்து சற்று குழப்பங்கள் ஆரம்பத்தில் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டிரமமாக இருப்பதனால் இந்த குழப்பமான சூழ்நிலை திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களுக்கு மனதில் ஓரளவுக்கு சோர்வும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலையும் இரண்டு நாட்கள் இருக்கும். அதற்கு பிறகு புதன் வியாழன் வெள்ளி எல்லாம் வந்து உங்களுக்கு காரியங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அதனால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் கடகராசியில் இருக்கிற நட்சத்திரக்காரர்கள் வந்து பூசம் மற்றும் ஆயில்யம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவர்கள், இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது, இல்லை ஏதாவது மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தில் இந்த திங்கள் செவ்வாய் இருக்கிறதுனால மனசில் வந்து ஒரு சோர்வு இருக்கத்தான் செய்யும். பச்சரிசி தானம் செய்து சிவபெருமானை வணங்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த 3 நாட்கள் இனிமையாக அமையும். கடகராசி நேயர்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் திங்கள் மற்றும் செவ்வாய். கடகராசி நேயர்களுக்கு சோர்வு ஆரம்பமாக இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட
வாரத்தின் முடிவு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதனால் நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது வந்து வாரத்தின் இறுதியில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கடகராசி நேயர்கள், குதூகலமும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் புதன் மற்றும் வியாழன் வந்து உங்களுக்கு முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும் என சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினங்கள் வாரத்தின் மையத்தில் வருவதனால் திங்கள் மற்றும் செவ்வாய், அடுத்தது வெள்ளி, சனி, ஞாயர் இந்த நாட்களில் நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வணங்கி தீபம் ஏற்றி நெய் தானம் செய்வது நல்லது. அதனால் பிள்ளையார் கோயிலுக்கு நெய் கொடுத்தாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நெய் தானம் பண்ணி அதோடு சேர்ந்து அந்த திரியும் வந்து கொடுங்க விளக்குக்கு ஏற்றுவதற்கு. மற்றபடி பூரம் மற்றும் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து புதன் வியாழன் கிழமைகளில் இந்த இரு தினங்கள்லேயும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்கள், அதாவது 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் நீங்கள் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். புதன் மற்றும் வியாழன் இந்த இரு நாட்களும் 9 தீபங்கள் கிரகங்களுக்கு ஏற்ற, அதாவது ஒரு கிரகத்துக்கு ஒரு தீபம், அப்படி 9 தீபங்கள் ஏற்றி நவகிரக பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய காரிய தடங்கள் மற்றும் மனச்சோர்வு நீங்கி வாரம் முழுவதும் இனிமையாக நீங்கள் இருப்பீங்க. படிக்கும் மாணவர்களுக்கும் இந்த பரிகாரம் வந்து புத்தியில் வந்து அந்த மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடும். ஸோ சிம்மராசி நேயர்கள் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வீட்டில் வந்து பெரியவங்க, உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த சந்திராஷ்டம தினங்களில், அதாவது புதன் மற்றும் வியாழன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறது இல்லை மெடிசன் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இது வந்து ரொம்ப நாட்களுக்கு அந்த வியாதிகள் தீராது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் புதன் மற்றும் வியாழன் இந்த 2 நாட்கள்லையும் வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் கூட்டிகிட்டு போகிறது, இல்லை ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு அப்பாக்கு அம்மாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கள வந்து இசிஜி எடுக்க கூட்டிகிட்டு போகிறது, ஹார்ட் டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போகும் இல்லையா, இதை இந்த 2 நாள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்ற நாட்களில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ மருத்துவ செலவுகள் வந்து குறைப்பதற்காக சந்திராஷ்டம தினத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கூட்டிகிட்டு போகாமல் இருக்க நல்லது. ஏன்னா சிம்மராசி நேயர்களுக்கு 6 இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் ரோகம், சத்ரு, கடன் இந்த 3 நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்த 2 வருஷத்துக்கு. ஸோ இந்த கோச்சார பலன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறது அதையும் சார்ந்துதான். நல்ல சனி 6 இடத்தில் இருப்பதனால் தேவையில்லாத செலவுகள் வரும். அதனால் சந்திராஷ்டம தினங்களில் இந்த தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்காக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ சிம்ம ராசி நேயர்கள் வந்து எச்சரிக்கையுடனும் நிதானித்து யோசித்து செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து வாரத்தின் இறுதியில், அதாவது வியாழன் மற்றும் வெள்ளியில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகளோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பண வரவோ அல்லது வேலை விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்ஸ் வந்து இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். கூடிய விரைவில், அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து உங்களுக்கு வேலை மாற்றம் அல்லது நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அனைத்துமே வந்து உருவாக்கி கொடுக்க போகிறது கிரக நிலைகள் இந்த வாரத்தில். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பண வரவு அதிகரிக்கும். அதே போல் ரொம்ப நாட்களாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நீங்கள் எல்ஐசி ப்ரீமியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பேங்க்கில் போட்டிருந்த பைசாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்த கடனாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இந்த வாரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு இந்த நட்சத்திரக்காரர்கள், அதாவது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரப்போகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவோட ஏதாவது மனக்கசப்பு இருக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஏற்கனவே சண்டை போட்டுட்டு வெளியில் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு மன குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனசோர்வு வரும் பொழுது விநாயகருக்கு சென்று
தேங்காய் சிதறு தேங்காய் உடைச்சு, இந்த சதுர்த்தி வருது இல்லையா, அமாவாசை கழித்த நாலாவது நாள் சதுர்த்தி திதி அன்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். அதே போல் இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு சென்று வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதுமே குதூகூலமாகவே இருக்கலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சில சோர்வுகள் வரக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட அதிகமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய வாரம் என்றே சொல்லலாம். துளாராசி நேயர்கள், ஸோ துளாராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான வாரம் அப்படின்னு சொல்லலாம். திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் திங்களோ அல்லது செவ்வாயோ புதனோ ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மிக மனதிற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் பெற்ற பிள்ளைகள்ட்ருந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கலாம். காதலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே பதில் வரலை அப்படின்னு சொன்னால் காதலர்களுக்கு ஒரு நல்ல பதில் வரக்கூடிய வாரமாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம் கைகூடும் நாட்களாக இருக்கலாம். ஸோ துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகிறது. அதனால மனசுல சந்தோஷத்துடன் இருங்க. செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை சென்று பிரார்த்தனை பண்ணுங்க. பைரவருக்கு தீபம் ஏற்றலாம் அல்லது நீங்க வந்து அர்ச்சனை செய்யலாம். எந்த ஒரு விஷயத்தையும் செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு பண்ணும்பொழுது வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான ஒரு பரிகாரம். இது வந்து மூன்று நட்சத்திரக்காரர்கள் சுவாதி, விசாகம், சித்திரை மூன்று நட்சத்திரக்காரர்களுமே இதை பண்ணலாம். ஸோ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்ட ஏதாவது சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். விசாக நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், சில மனபாரங்களை கொடுப்பதற்கு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில ஒரு விதமான ஒரு பய உணர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு செய்கிற பிரார்த்தனை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு பரிகாரமாகும். ஸோ துளாராசி நேயர்கள் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் வாரத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சந்தோஷமே கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததில் சற்று ஏமாற்றங்கள் வரலாம். இந்த ஏமாற்றங்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன், வெள்ளி, சனி. ஸோ இந்த ஏமாற்றங்கள் வந்து 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கொஞ்சம் நீங்கள் வந்து புதுசாக பழகின நண்பர்களோ அல்லது புதிதாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அன்பு வந்து காதலாக மலர்ந்திருக்கலாம். அது வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போய் சற்று மனசில் வந்து அந்த ஏமாற்றங்கள் வந்து வரலாம். ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை இந்த அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திங்கக்கிழமை அன்று பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதோ அல்லது பசுமாட்டிற்கு ஏதாவது உணவு வந்து தானம் பண்ணுறதோ நல்லது. இது வந்து உங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வாரமாக அமைத்து கொடுப்பதற்கு. அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திங்கக்கிழமை அன்று சிவபெருமானுக்கு சென்று வில்வார்ச்சனை செய்து பச்சரிசி தானம் செய்தால் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து நிச்சயமாக குறையும். அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள். ஸோ விசாக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று பைரவருக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளின் உறவுகள் வந்து பலப்படும். அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் பண வரவில் ஏமாற்றம் இருக்கலாம் அல்லது வந்து ஏதாவது உறவின் முறையில் வந்து ஏமாற்றங்கள் வரலாம். சற்று ஜாகிரதையாக இருங்க. அப்படி ஏமாற்றங்கள் வந்தாலும் மனதை தளர விடாதீங்க. வர இருக்கக்கூடிய வாரங்களில் வந்து அது இறைவன் வந்து நிச்சயமாக அதற்கான காம்பன்சேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனியினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் வந்து நல்ல அபிவிருத்தியாகும். எந்த ஒரு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், எண்ணெய், தாவரங்கள்,
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையோ வெற்றிலை மாலையோ சாற்றி வந்தால் வாரம் முழுவதுமே, அதாவது இந்த வாரம் மட்டுமல்லாமல் வர இருக்கக்கூடிய வாரத்திலையும் உங்களுக்கு அதிகமான ஒரு மனபலம் கிடைக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள், உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்கள் குழந்தைக்கோ வந்து சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாரத்தின் ஆரம்பத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் நவகிரக பிரார்த்தனை பண்ணுங்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள். நவகிரக பிரார்த்தனைனா ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நவகிரகத்திற்கு வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும் போது டெய்லி 9 தீபம், ஸோ சண்டே டு சாட்டர்டே 7 தீபம் ஏற்றுங்க பூராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து புதன்கிழமை அன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணும் பொழுது இந்த 7.5 சனி பிடியில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரக பார்வைகள் மற்றும் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு வந்து கும்பத்துக்கு போயிருக்கு இல்லையா, ஸோ இந்த கிரக சாரங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம், மனைவிக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். ஸோ அதனால் இந்த மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உங்கள் மனசில் இருப்பது வந்து இந்த பரிகாரங்கள் செய்யும்போது இந்த குழப்பங்கள் வந்து நிச்சயமாக தீரும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவானின் அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த வாரம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் வந்து சற்று அலைச்சல்கள் இருக்கும் வாரமாக அமையப்போகிறது. அலைச்சல்கள் அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கும் அலையலாம், பிரயோஜனமே இல்லாததுக்கும் அலையலாம். ஸோ எந்த நட்சத்திரக்காரர்கள் பிரயோஜனமாக அலைவாங்க அப்படின்னு பார்த்தா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அலைச்சல் வந்து பிரயோஜனமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அலைச்சல் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த அலைச்சல் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் கேடு எதுவும் வராமல் இருப்பதற்காக செவ்வாய்க்கிழமை அன்று பைரவருக்கு சென்று தீபம் ஏற்றுவதோ அல்லது ஆஞ்சநேயருக்கு சென்று துளசி மாலை சாற்றி வருவதோ, வாரம் ஆரம்பத்தில் இதை நீங்கள் பண்ணும் பொழுது வாரம் இறுதியில் வந்து இதுக்கு நமக்கு நல்ல பலன்களை இந்த பரிகாரம் கொடுக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். ஸோ இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்களில் வந்து இதை மிக்ஸ்ட் ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலைச்சல்னால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும், நன்மை ஏற்படாமலும் போகலாம். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி இல்லை வெற்றிலை மாலை சாற்றி இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த அலைச்சல்களும் இந்த நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் வந்து நமக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது பண விஷயத்தில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், கூட்டு தொழில்களில் இருக்கலாம், அல்லது வந்து தனியாரில் வேலை பண்ணுறவங்களுக்கு இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய அந்த வேலை பலு, அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வாரம் வந்து மகர ராசி நேயர்கள் வாரம் ஆரம்பத்திலேயே இந்த வாரம் எனக்கு அலைச்சல் அதிகம் இருக்கும், என் உடல் நலத்தில் நான் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னே இந்த வாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக மட்டுமல்ல அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருந்தாலும் கூட ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு முடிவடையும். அடுத்தது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று ஏமாற்றங்கள் இருக்கலாம். அதனால் இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதியில் புதன்கிழமை அன்று விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி துளசி அர்ச்சனை செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு மனசில் ஒரு திருப்திகரமான வாரமாக அமையப்போகிறது. அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள், ரொம்ப போன வாரமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், இப்போ அடுத்த வாரம் வந்து இது குழந்தைகள் விஷயத்தில் இருக்கலாம், மனைவி விஷயத்தில் இருக்கலாம், கூட பிறந்தவங்க விஷயத்தில் இருக்கலாம், இது எல்லாத்திற்கும் ஒரு நல்ல தீர்வை இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாரம் சதய நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி கொண்டக்கடலை தானம் செய்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையப்போகிறது. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், பண வரவுகள் குறைவாக இருந்தாலும் ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நவகிரகங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் அல்லது அர்ச்சனை பண்ணுங்கள்.
இந்த வாரம் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான ஒரு லாபத்துடன் அடுத்த வாரம் உங்களுக்கு காத்துட்ருக்கும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டாலும் கூட வரையறுக்கக்கூடிய வாரம் வந்து உங்களுக்கு பிரகாசமான வாரமாக இருக்கும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு மற்றும் சோம்பேறித்தனம், ஒரு தொய்வு எல்லாமே இருக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மீனராசி. ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் செலவுகள் வந்து ஒரு கட்டுக்கடங்காமல் போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இது உறவினர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம், இல்லை தெய்வ பணிக்காக நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள், உங்கள் குழந்தைகள் இவர்களுக்காக நீங்கள் இந்த இரண்டு நாட்களில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரும். அடுத்தது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனிக்கிழமை அன்று ஹனுமானை சென்று வணங்கி வந்தால் வாரம் இறுதியும் நன்றாக இருக்கும், வரக்கூடிய வாரமும் நன்றாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதன் மற்றும் வியாழன் இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் வந்து புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவையும் வியாழக்கிழமை அன்று நீங்கள் வந்து சிவபெருமானையும் சென்று தரிசனம் செய்யுங்க. இந்த வாரம் ஆரம்பம், இந்த வாரம் முடிவு இரண்டுமே உங்களுக்கு சுமூகமாக அமையும். அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே வந்து பிள்ளைகளால் அல்லது மனைவி கணவன் அதாவது குடும்பத்தாருடன் சிறு மனக்கசப்புகளோ அல்லது சிறு குறைபாடுகளோ இல்லை வாக்குவாதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுங்க. ஒவ்வொரு நாள் அதாவது திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு, திங்கக்கிழமை சந்திரனுக்கு, செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் அங்காரகனுக்கு, புதன்கிழமை வந்து புத பகவானுக்கு, வியாழக்கிழமை வந்து குருவுக்கு, வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு, சனிக்கிழமை வந்து நீங்கள் சனி பகவானுக்கு. இதில் செவ்வாய்க்கிழமை அன்று கேத்துவுக்கும், அதாவது அங்காரக்கன் செவ்வாய்க்கு ஏற்றுறீங்க இல்லைங்களா, செவ்வாய்க்கு ஏற்றும்போது அங்காரக்கனுக்கு கேத்துவுக்கு ஏற்றுங்க. சனிக்கிழமை அன்று சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஏற்றும் பொழுது ராகுவுக்கும் சேர்ந்து ஏற்றுங்க. ஸோ இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு நாள் அந்தந்த கிரகத்திற்கான தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு மனதளவில் ஒரு நல்ல தைரியமும் உடல் ஆரோக்கியமும் நன்காக தேர்ச்சி பெற்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்பும் உங்களுக்கு விலகி வாரம் முழுவதும் அந்தந்த கிரகத்திற்கான தீபம் ஏற்றும் பொழுது சந்தோஷங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 12 ராசிக்கான இந்த ராசி பலனை இந்த வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் 12 ராசிக்கும் நவகிரகங்களினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.